Exercise 6.9, question number 2. Find the equation of the plane passing through the line of intersection of the plane x plus 2y plus 3z equal to 2, x minus y plus z equal to 3, and at a distance 2 by root 3 from the point of 3, 1, minus 1. கொடுத்திருக்காங்க. சம்மோட மீனிங் பார்த்தீங்கன்னா ஒரு பிளைனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். சரி, ஃபஸ்ட்டு சின்ன ஒரு டயக்ராம் கன்செப்ட் பண்ணுறப்போ சம்மோட ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க முடியும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பிளைன் ட்ரா பண்ணிக்கங்க. ஸோ இந்த இடத்துல ஸோ இட் இஸ் ஒன் ஆஃப் த பிளைன். இந்த பிளைனோட ஈக்குவேஷன் தான் கொடுத்துக்கிறாங்க, எக்ஸ் ப்ளஸ் டூ ஒய் ப்ளஸ் த்ரீ இசட் ஈக்குவல் டு டூன்ற ஒரு பிளைனோட ஈக்குவேஷன். அடுத்து அனதர் பிளைனோட ஈக்குவேஷன் அதுவும் கொடுத்துக்கிறாங்க, எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இட் ஈக்குவல் டு த்ரீ. அந்த அனதர் பிளைன்றது ஸோ இங்கே எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பிளைன் பாயிண்ட் வெளியாக இன்னொரு பிளைன் வருது, அதாவது இந்த ரெண்டு பிளைனோட பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும், இங்கே ஒரு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட். இந்த பாயிண்ட் ஆஃப் இன்டர்செக்ஷன் வெளியே பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் வருது. இந்த பிளைனோட ஈக்குவேஷன் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேங்களா, அதை ஸ்டேட் பண்ணுற பாருங்கள். இதுதான் தேர்டு பிளைன், இதோட ஈக்குவேஷன் நாம் கண்டுபிடிக்கணும். அகைன் சொல்கிறோம் பாருங்கள், ஃபஸ்ட்டு பிளைனோட ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு, செகண்ட் பிளைனோட ஈக்குவேஷன் கொடுத்தாச்சு, தேர்டு பிளைனோட ஈக்குவேஷன் நாம் கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. இதை கண்டுபிடிக்க தான் கிவன் கொஷினில் பார்த்தீங்கன்னா இந்த பிளைன் கண்டுபிடிக்கோசரும் ஏதோ ஒரு பாயிண்ட்டு, இந்த பிளைன்லேருந்து ஒரு பாயிண்ட்டு பார்த்தீங்கன்னா 3, 1, -1. ஸோ இந்த பிளைன்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா கிவன் கொஷின் வைஸாக பார்த்தீங்கன்னா 2/√3 கொடுத்துக்கிறாங்க. இப்போ அகேன் ஒன் டைம் நீ கொஷின் ரைட் பண்ணுறப்போ சம்மோட மீனிங் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த பிளைன் பாசிங் த்ரூ த லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் ஆஃப் த பிளைன் எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z ஈக்குவல் டு 2 அண்ட் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் இஸ் ஈக்குவல் டு 3 அண்ட் அட் ஏ டிஸ்டன்ஸ் 2/√3 ஃப்ரம் த பாயிண்ட் ஆஃப் 3, 1, -1 கொடுத்துருக்காங்க. அப்போ நம்மளுடைய எய்ம் என்னென்னா இந்த தேர்ட் பிளைனோட ஈக்குவேஷன் நாம் கண்டுபிடிக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட் 1/1 பார்க்கலாம் த சொல்யூஷன் பார்ட். கிவன் குவெஸ்சனில் பார்த்தீங்கன்னா பிளைன் ஈக்குவேஷன் கொடுத்துக்கிறாங்க, இதில் கான்ஸ்டன்ட் பார்த்திங்கன்னா வெளியே இருக்குது, ஃபஸ்ட்டு இதை உள்ளே எடுத்துருங்க. இப்போ ஃபஸ்ட்டு என்ன சரிங்கன்னா எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z, இந்த ப்ளஸ் 2 இந்த பக்கம் வரும்போது மைனஸ் 2 வந்துடும். அண்டு பிளைனில் வந்து லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் வரும்போது செகண்ட் பிளைன் என்ன பண்ணும், ஒரு கான்ஸ்டன்ட் லேண்டாவோட மல்டிப்ளை பண்ணி போடணும். குவெஸ்சன் நம்பர் 1 பார்த்துருப்போம், இங்கே லேண்டான்னு போட்டு அகெயின் பார்த்திங்கன்னா செகண்ட் பிளைனோட ஈக்குவேஷன் எடுத்துங்க. சேர்ந்துடல எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட், இந்த கான்ஸ்டன்ட் உள்ளே வரும்போது -3 ஈக்குவல் டு 0 என்ட்ரி பண்ணுங்கள். ஸோ ரெண்டு பிளைனோட லைன் ஆஃப் இன்டர்செக்ஷன் வரும்போது ஒரு பிளைனோட ஒரு லேண்டாவோட மல்டிப்ளை பண்ணுறது, இது ப்ரொசீஜர். இது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் லேண்டாவோட வேல்யூ நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம்னா இந்த பிளைனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிச்சிடும். நம்மளுடைய எய்ம் என்னென்னா இந்த லேண்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறது தான். இப்போ என்ன பண்ணுங்கள், இதை ஈக்குவேஷன் நம்பர் 1 எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு இப்போ என்ன செய்யணும்னா இதை லேண்டோட உள்ளே மல்டிப்ளை பண்ணிடுறேன், இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். இந்த எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z மைனஸ் 2, லேம்டாவில் மல்டிப்ளை பண்ணுறப்போ லேம்டா எக்ஸ் மைனஸ் லேம்டா ஒய் ப்ளஸ் லேம்டா இசட் மைனஸ் 3λ ஈக்குவல் டு 0 வரும். இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு எக்ஸ் 2y 2z அல்லது எக்ஸ் ஒய்ஸ் காமனாக ரிமூவ் பண்ணிடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு எக்ஸு, இங்கே ஒரு லேம்டா எக்ஸுங்கிறது. அப்போது இதில் எக்ஸை காமனாக ரிமூவ் பண்ணுறப்போ ரிமைனிங் என்ன இருக்கும், ஸோ எக்ஸை ரிமூவ் பண்ணிட்டு இதில் 1+λ வந்துடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே 2y, இங்கே பார்த்தீங்கன்னா -λy. இது ரெண்டுலேயும் காமன் பார்த்தா ஒய் காமன், ஸோ இதில் ஒய்யை காமனாக ரிமூவ் பண்ணிட்டால் ரிமைனிங் 2 -λ வந்துடும். அதேமாதிரி இசட்டும் பாருங்கள், இங்கே 3z, இங்கே லேண்டா இசட்டு, இதில் காமன் பார்த்தீங்கன்னா இசட் காமன், இதை ரிமூவ் பண்ணால் ரிமைனிங் என்ன ஒரு 3+λ. ரிமைனிங் கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா அப்படியே என்ட்ரி பண்ணிக்கலாம், ப்ளஸ் ஒரு -2, அடுத்தது கான்ஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஒரு -2 இருக்குதா, அப்புறம் என்ன இருக்குது -3λ இருக்குது, ஈக்குவல் டு 0 என்ட்ரி பண்ணிங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப்பு தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அதாவது நம்ம எதோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கணும், இந்த தேர்ட் பிளைனோட ஈக்குவேஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். இந்த தேர்ட் பிளைன் ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கிறது தான் கிவன் குவெஸ்சனில், இந்த பிளைன்லேருந்து ஒரு பாயிண்ட்டுக்கும் இந்த பிளைனுக்கும் ஏதோ ஒரு பாயிண்ட்டுக்கு, இந்த பிளைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன வராங்க, 2/√3 கொடுத்துக்கிறாங்க. அதாவது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பிளைன் அண்ட் எ பாயிண்ட், டிஸ்டன்ஸ் பிட்வீன் பிளைன் அண்ட் எ பாயிண்ட்னு இருக்கும்போது இதோட ஃபார்முலா இருக்கும். என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா D = |A x1
plus by1 plus cz1 plus d divided by square root of a square plus b square plus c square. So in the formula la namu substitute pandrappo namakku lambda oda value kandupidichiralam. Okay, engla indha formula epo apply pannom distance between plane and a point appdi irukkum bodhu ivoda formula apply pandringa. Indharla distance kuduthaachu. Distance என்னது given question is 2 by root 3. So in the d எடுத்து என்ன பண்ணுங்க 2 by root 3 என்று பண்ணுங்க and point கொடுத்துறாங்க அந்த point வந்து x1 y1 z1 எடுத்துக்கலாம் அந்த point என்னது பாத்தீங்கன்னா 3 1 minus 1 so 3 1 minus 1 இப்போ இந்த point இதல substitute பண்றீங்க இந்தல ax1 by1 cz1 d ன்றது இதுதான் கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க இது ஃபுல்லா ஏ இது ax இது by இது cz plus d இந்த ஃபார்முலா இருக்குதுங்களா ஓகே இப்போ என்ன செய்றீங்கனா மாடுலஸ் என்ட்ரி பண்ணுங்க மாடுலஸ் என்ட்ரி பண்ணிட்டு இந்த x1 y1 z1 பாயிண்ட் என்ன பண்ணுங்க இதல என்ட்ரி பண்ணிடுங்க இப்போ என்ட்ரி பண்றப்போ ஃபர்ஸ்ட் x பாயிண்ட் என்னது 3 தானே சோ இந்த 3 இதல என்ட்ரி பண்றேன் அப்ப என்ன ஆயிடும்னா 3 1 λ x1 y1 z or x y z எப்படி போடலாம் ஓகே தான் இதல x y z க்கு இந்த பாயிண்ட் ரீப்ளேஸ் பண்றேன் சோ 3 into 1 plus λ plus y ோட பாயிண்ட் பாத்தீங்கன்னா 1 சோ இங்க என்ட்ரி பண்றப்போ 1 into 2 minus λ அடுத்து z z பாயிண்ட் அது minus 1 சோ இங்க என்ட்ரி பண்றது plus into minus minus 3 plus λ அடுத்து ரிமைனிங் இருக்குது plus minus 2 minus 3 λ ஓகேங்களா டிவைட் பை square root of so in the step the rumbo rumbo important careful observe on again square root of inga parunga a square b square c square a square b square c square pathina indala general form idha ax1 by1 cz plus d x1 oda coefficient enna irukudo and the term square pannum y1 oda coefficient enna irukudo adha square pannum z oda coefficient enna irukudo adha square pandringa idha apdi given question observe pannunga x1 indala x a irukudu x1 ஓட கோஎஃபிஷியன்ட் a அப்ப இந்தல x ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது 1 λ அப்ப ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்றப்போ 1 λ த ஹோல் பவர் ஸ்கொயர் பிளஸ் அதே மாதிரி by1 y1 ஓட கோஎஃபிஷியன்ட் b அப்ப அத ஸ்கொயர் பண்றது b ஸ்கொயர் இந்தல y ஓட கோஎஃபிஷியன்ட் என்னது 2 λ ஃபார்முலா வைஸ் அப்ளை பண்றப்போ 2 λ த ஹோல் பவர் ஸ்கொயர் பிளஸ் cz1 z ஓட கோஎஃபிஷியன்ட் வந்து c அத ஸ்கொயர் பண்றது c ஸ்கொயர் அந்த மாதிரி இந்த இடத்துல z1 இந்த இது cன்றது c உடைய கோஎஃபிஷியன்ட் தான் என்னது இந்த இடத்துல வந்து z1 சோ அப்ளை பண்றப்போ 3 plus λ ன்னு வரும் சோ இல்ல 3 plus λ த ஹோல் பவர் ஸ்கொயர் நான் அகைன் ஒன் டைம் சொல்றேன் பாருங்க சோ இது ஃபார்முலா எப்போ யூஸ் பண்றோம் டிஸ்டன்ஸ் बिटवीन ப்ளேன் அண்ட் ஏ பாயிண்ட் இருக்கும்போது இந்த ஃபார்முலா அப்ளை பண்றீங்க இப்போ ஃபார்முலா வைஸா பார்த்தீங்கன்னா ax1 by1 plus cz1 plus d divided by square root of a square b square c square இந்த ஃபார்முலா இதை என்ட்ரி பண்ணோம் இதை என்ட்ரி பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா xyz பாயிண்ட் இதில் என்ட்ரி பண்ணுறேன் இந்த லைன் தான் ax1 by1 cz1 plus d தான் இந்த லைன் இதில் என்ட்ரி பண்ணிட்டேன் அப்படி என்ட்ரி பண்ணுறப்போ xyz-ல இந்த பாயிண்ட் என்ட்ரி பண்ணிட்டேன் இங்கே என்னது அப்படி என்ட்ரி பண்ணுங்கள் 3 இன்ட்டு 1 பிளஸ் லேம்டா அடுத்தது வையோட பாயிண்ட் என்ன இருக்குது 1 1 இன்ட்டு 2 மைனஸ் லேம்டா அடுத்து இசட் பாயிண்ட் மைனஸ் 1 மைனஸ் 1 இன்ட்டு 3 ப்ளஸ் லேம்டா ப்ளஸ் மைனஸ் 2 மைனஸ் 3 லேம்டா என்ட்ரி பண்ணியாச்சு டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் இந்த இதில் எக்ஸ் ஒனோட கோஎஃபிஷியன்ட் ஏ ஒய் ஒன் கோஎஃபிஷியன்ட் பி இசட் ஒன் கோஎஃபிஷியன்ட் சி ஸோ அந்த மாதிரி இல்லை ஒன் ஒன்னாக எடுத்து இதை ஸ்கொயர் பண்ணுறேன் 1 ப்ளஸ் லேம்டா ஹோல் பவர் ஸ்கொயர் 2 மைனஸ் லேம்டா ஹோல் பவர் ஸ்கொயர் 3 ப்ளஸ் லேம்டா ஹோல் பவர் ஸ்கொயர் இது என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக ப்ராசஸ் முடிச்சிடலாம் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா இதை 2 பை ரூட் 3 அப்படியே வச்சுங்க மாடுலஸ் ஸோ இப்போ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள் இது உள்ள 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன் மல்டிப்ளை பண்ணுறப்போ 3 ப்ளஸ் 3 லேம்டா ஒன்றால் மல்டிப்ளை பண்ணுறப்போ 2 மைனஸ் லேம்டா இதை மைனஸ் மேலே மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 3 மைனஸ் லேம்டான்னு வரும் அண்ட் இது எப்படி போடலாம் இது இதை மைனஸ் 2 மைனஸ் 3 லேம்டான்னு என்ட்ரி பண்ணுங்க டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் இது என்ன ஃபார்முலா மெத்தட்ல பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி த ஹோல் பவர் ஸ்கொயர் ஃபார்முலா மெத்தடில் இருக்குது இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ 1 ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 2 லேம்டா இது பார்த்தீங்கன்னா ஏ மைனஸ் பி த ஹோல் பவர் ஸ்கொயர் ஏ மைனஸ் பி த ஹோல் பவர் ஸ்கொயர் ஃபார்முலா ஏ ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் மைனஸ் 2 ஏபி இந்த ஃபார்முல இதை எக்ஸ்பேண்ட் பண்ணுறப்போ 4 ப்ளஸ் லேம்டா ஸ்கொயர் அடுத்தது மைனஸ் 4 லேம்டான்னு வரும்
இது a plus b whole power square formula a square plus b square plus 2ab இந்த formula வேசு expand பண்ணிருப்போம் இது 9 plus lambda square plus 6 lambda நிகடைக்கும் next stepல பார்த்தினா இது 2 by root 3 அப்படி வைச்சிங்க is equal to இல்ல இறு terms cancel அதாப் பாருங்க so இல்ல இது cancel லாங்க பார்த்தினா இந்த இடதில் ஒரு plus 3 ஒரு minus 3 cancel அடத்தது ஒரு plus 3 lambda ஒரு minus 3 lambda cancel அடத்தது பார்த்தினா ஒரு plus 2 இந்த பக்கு ஒரு minus 2 cancel remaining என்ன இருக்கு ஒரு minus lambda ஒரு minus lambda that is என்ன minus 2 lambda வரும் divided by square root of இந்தல பார்த்தீங்கன்னா இது எல்லாத்தையும் ஆட் பண்ணி போட்டுடலாம் ஃபர்ஸ்ட் குவாட்ரடிக் ஈக்குவேஷன் ஃபார்மட்டில் வரும் லேம்டா ஸ்கொயர் இங்கே ஒரு லேம்டா ஸ்கொயர் இங்கே ஒரு லேம்டா ஸ்கொயர் மொத்தத்தில் எவ்வளோ ஆகும் 3 லேம்டா ஸ்கொயர்னு வரும் லேம்டா ஸ்கொயர் அடுத்த டம் லேம்டா வேணும் ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 2 லேம்டா இங்கே ஒரு 6 லேம்டா 8 லேம்டா 8 லேம்டா 4 லேம்டா மைனஸ் பண்ணுறப்போ ப்ளஸ் 4 லேம்டான்னு கிடைக்கும் அடுத்தது கான்ஸ்டன்ட் பாருங்கள் ஸோ கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா 9 ப்ளஸ் 1 10 10 ப்ளஸ் 4 14 தட் இஸ் அ ப்ளஸ் 14 என்ட்ரி பண்ணுங்கள் இப்போ நம்மளுடைய எய்ம் என்னது ஃபஸ்ட்டே சொன்னேன் லேம்டாவோட வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கிறேன் லேம்டா வேல்யூ கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா இதில் என்ட்ரி பண்ணுறப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும் இப்போ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த லேம்டா வேல்யூ கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணுறேன் ஸ்கொயரிங் ஆன் போஸ்லேயும் என்ட்ரி பண்ணுறேன் ஏன்னா லேம்டா இதில் கவர் ஆகி பாருங்கள் ரூட்டுக்குள்ளே கவர் ஆகுது அப்போ இந்த ரூட்டெல்லாம் இருக்கக்கூடாது அப்போ ஸ்கொயரிங் ஆன் போஸ்லேயும் என்ட்ரி பண்ணுங்கள் ஸோ ஸ்கொயரிங் ஆன் போஸ் சைட்ஸ் இப்போ ஸ்கொயரிங் அண்ட் போஸ்ட் அப்ளை பண்ணுற 2 ஸ்கொயர் பண்ணுறப்போ 4 வரும் ஸ்கொயருக்கு ரூட் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ஸோ வண்டி நமக்கு 3 வரும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மால்லஸ் இருக்குது ஸோ மால்லஸ்குள்ளே நெகட்டிவ் டம் இருந்தால் இன்னும் அது பாசிட்டிவாக வந்துடும் தட் இஸ் 2 லேம்டான்னு வரும் ஓகேங்களா இந்த 2 லேம்டாவை நான் ஸ்கொயர் பண்ணுறப்போ என்ன ஆகிடும் இது 4 லேம்டா ஸ்கொயர்னு வந்துடும் ஓகேங்களா ஸோ இதை ஸ்கொயர் பண்ண 2 ஸ்கொயர் பண்ணுற 4 இதை ஸ்கொயர் பண்ணுறப்ப ஸ்கொயருக்கு ரூட் கேன்சல் ஆகிடுச்சு இங்கே ரெண்டு ப்ராசஸ் ஒன்று ஃபஸ்ட்டு இதை மால்லஸை ரிமூவ் பண்ணுறேன் மால்லஸ் ரிமூவ் பண்ணுறப்போ என்ன ஆகிடும் மைனஸு ப்ளஸ் ஆகிடும் அடுத்த ஸ்டெப் ஸ்கொயரிங் ஆன போஸ்ட் அப்ளை பண்ணுறப்போ 2 ஸ்கொயர் பண்ணுற 4 லேம்டா ஸ்கொயர் பண்ணுறப்போ 4 லேம்டா ஸ்கொயர் வந்துடுச்சு டோட்டலாக டிவைட் பை இங்கே ஸ்கொயர் பண்ணுறப்போ ஸ்கொயருக்கு ரூட் என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் ஸோ அப்புறம் ரிமைனிங் இருக்குது பாருங்கள் ரிமைனிங் 3 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லேம்டா ப்ளஸ் 14 என்ட்ரி பண்ணிக்கலாம் இல்லை ஸ்டெப்ஸ் உங்களுக்கு ஒன்று கிளியராக வேணும்னா இதில் அகைன் நீங்கள் ஒரு ஸ்டெப்ஸ் எக்ஸ்டென்ட் பண்ணுறோம் பாருங்கள் கம்பல்சரி கிடையாது அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சு இப்படியே போட்டுருங்க சப்போஸ் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி தான் இங்கே ஒரு லைன் அகைன் கீழே உள்ள லைன் வரணும் அதை இங்கே என்ட்ரி பண்ணுற பாருங்கள் 2 பை ரூட் 3 இஸ் ஈக்குவல் டு மால்லஸுக்கு மைனஸ் கேன்சல் ஆகிடும் ரிமைன் ஆகுதுங்க 2 லேம்டா டிவைட் பை ஸ்கொயர் ரூட் ஆஃப் 3 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லேம்டா ப்ளஸ் 14 வரும் அவ்வளோதான் ஸோ இதை நான் ஸ்கொயரிங் ஆன் போஸ்ட்டு என்ட்ரி பண்ணிக்கிறேன் இப்போ இதுலேருந்து பாருங்கள் லேம்டா வேல்யூ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிடலாம் ஸோ இதில் பார்த்து கம்பேர் பண்ணுற 4 கேன்சல் ஆகிடும் இந்த இடத்துல 1 அர்த்தம் இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறப்ப என்ன 3 லேம்டா ஸ்கொயர் ப்ளஸ் 4 லேம்டா ப்ளஸ் 14 வரும் ஸோ 1 அளவு கிராஸ் பண்ணுறப்போ சேம் அதே தான் வருது இது 3 கிராஸ் பண்ணுங்கள் அப்போ என்ன 3 இன்ட்டு லேம்டா ஸ்கொயர் 3 லேம்டா ஸ்கொயர்னு வந்துடும் இப்போ இதுலேருந்து கம்பேர் பண்ணுறப்போ 3 லேம்டா ஸ்கொயர் இல்லை 3 லேம்டா ஸ்கொயர் கேன்சல் ரிமைனிங் வந்து 4 லேம்டா இந்த ப்ளஸ் 14 ஈக்குவல் டு வெளியே என்ன ஆகிடும் மைனஸ் 14 வந்துடும் இதுலேருந்து லேம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 14 டிவைட் பை 4 வரும் இதை கேன்சல் பண்ணுறப்போ லேம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7/2 போடலாம் இந்த லேம்டா இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 7/2 எடுத்தும் போயிட்டு ஈக்குவேஷன் நம்பர் 1 நீங்கள் என்ட்ரி பண்ணிட்டீங்கன்னா நமக்கு தேவையான பிளெயினோட ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகிடும் இப்போ இதில் என்ட்ரி பண்ணிடுறேன் ஸோ இதில் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது இந்த இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 2y ப்ளஸ் 3z மைனஸ் 2 அண்டு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் லேம்டா ஸோ இதில் லேம்டா வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் மைனஸ் 7/2 ஸோ இந்த லேம்டா இடத்துல இந்த மைனஸ் 7/2 என்ட்ரி பண்ணுறேன் ஸோ மைனஸ் 7/2 அடுத்த டம் பார்த்தீங்கன்னா எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0 இப்போ ஆன்சர் முடிய போகுது இப்போ என்ன சரிங்கன்னா இப்போது இந்த இடத்துல டினாமட்டம் என்னக்குதுங்க டிவைட் பை 2 ஸோ ஃப்ராக்ஷன் இருக்கிறதுனால இது என்ன பண்ணுறேன்னா இதை கேன்சல் பண்ணும் ஃப்ராக்ஷனில் இந்த ஃப்ராக்ஷன் டம்மை கேன்சல் பண்ணுறதுக்கு மல்டிப்ளை ஆன் போஸை 2 மல்டிப்ளை பண்ணுங்கள் ஸோ மல்டிப்ளை பண்ணுறப்போ இந்த 2 ஃப்ராக்ஷன் டம் கேன்சல் ஆகிடும் ஸோ இதில் மல்டிப்ளை பை 2 என்ட்ரி பண்ணுறேன் ஸோ இதை நம்ம 2 மல்டிப்ளை பண்ணுறப்போ என்ன கிடைக்கும் இந்த இடத்துல 2x வந்துடும் இது ப்ளஸ் 4y வந்துடும் இது ப்ளஸ் 6z 2 மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 4 இங்கே நீங்கள் 2 மல்டிப்ளை பண்ண 2 என்ன ஆகிடும் கேன்சல் ஆகிடும் 1 இருக்குது மைனஸ் 7 தான் இந்த மைனஸ் 7 உள்ள மல்டிப்ளை பண்ணுறப்போ மைனஸ் 7x ப்ளஸ் 7y மைனஸ் 7z 7 3z 21 ஈக்குவல் டு 0 வந்துடும் இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ணிடலாம் ஸோ இங்கே ஒரு 2x இங்கே ஒரு மைனஸ் 7x ஸோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணுறப்போ மைனஸ் 5x வருது அடுத்தது ஒய் டம் பாருங்கள் ப்ளஸ் 4y இந்த பக்கம் ஒரு
plus 7y ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறப்போ ப்ளஸ் 11y னு வந்துடும். அடுத்தது கான்ஸ்டன்ட் டம் பாருங்கள். ஸோ கான்ஸ்டன்ட் டம் என்ன இருக்குதுங்க, 6z இந்த பக்கம் மைனஸ் 7z ஆட் பண்ணுறப்போ மைனஸ் 1z, தட் இஸ் ஏ இசட்னு என்ட்ரி பண்ணிக்கலாம். அண்டு கான்ஸ்டன்ட், ஸோ கான்ஸ்டன்ட் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 21, இங்கே ஒரு மைனஸ் 4, 21லேருந்து ஒரு 4 மைனஸ் பண்ணுறப்போ நம்ம எடுக்கும் ப்ளஸ் 17 வந்துடும், ஈக்குவல் டு 0. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். பட் எக்ஸோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா நெகட்டிவாக இருக்கிற கொஸ்டின் என்ன பண்ணுறேன்னா இது எல்லாமே மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ மைனஸ் எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறப்போ நம்ம ஈக்குவேஷன் ஃபார்மேட் அதாவது பாசிட்டிவ் வந்துடும், இட் இஸ் எ ப்ளஸ் 5x மைனஸ் 11y ப்ளஸ் இசட் அண்டு மைனஸ் 17 ஈக்குவல் டு 0. ஸோ இதுதான் நமக்கு தேவையான பிளெயினோட ஈக்குவேஷன். அண்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் புக்கில் பார்த்தீங்கன்னா கொஷின் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் தப்பாக கொடுத்துருப்பாங்க. அதாவது மைனஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் ப்ளஸ் இசட்டு ப்ளஸ் 11 ஈக்குவல் டு 3 இருக்கும். ஸோ 11 வச்சு இந்த ப்ளஸ் 11 போட்டு இந்த கான்ஸ்டன்ட் உள்ள மைனஸ் பண்ணி போடும்போது நமக்கு ஆன்சர் வரல, புக் ஆன்சர் வரல. புக் ஆன்சர் வேணும்னா இந்த இடத்துல கான்ஸ்டன்ட்டு ப்ளஸ் 11 விட்டுட்டு செய்யும்போது உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ஸோ இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.